நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனியவே இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு அகல் விளக்கு எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஃபெஸ்டிவல் வருது. ஸோ டெஃபினட்டாக வீட்டில் வந்து அகலை வச்சு நம்ம வந்து கோலம் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதனால் நம்ம பியூட்டிஃபுல்லான அகல் விளக்கு பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் நிறைய டிப்ஸும் நான் சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே எல்லாமே மண் விளக்கு தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே டெக்கரேட் பண்ணி பெயிண்ட் பண்ண விளக்குலாம் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் எப்படிலாம் பண்ணேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். விளக்கை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகல் விளக்கு வேணும், பெயிண்டிங் ப்ரெஷ் வேணும், பெயிண்ட் ட்ரே அண்ட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பெயிண்ட்ஸ். எல்லாமே அக்ரலிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெஷ்ஷை அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு வந்து பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். அண்டு வந்து ரொம்ப தண்ணி கலந்தாலும் வந்து பெயிண்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் இன்னொரு கோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்தாச்சு. இதுக்கு காம்பினேஷனாக இருக்க மாதிரி இன்னொரு கலர் எடுத்துக்கலாம். நான் வந்து டார்க் ரெட் கலர் எடுக்கிறேன். இதிலே நடுவில் டார்க் ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து எல்லா விளக்குமே ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கலர் கொடுங்க. இதிலே வந்து எல்லோ கலர் எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே ரெண்டு கலர் கொடுத்து முடித்தாச்சு. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணி இல்லைனா இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா எல்லாமே தண்ணிலாம் இதில் வந்துடும், பட் வெட்டாக இருக்கணும். இதிலே வந்து எல்லோ கலர் எடுக்கிறேன். ஸோ இந்த சைடில் எல்லோ கலர் கொடுக்குறேன். ஸோ எப்பவுமே வந்து ஒரு அகல் விளக்கில் நம்மளோட பூஜை ரூம் இல்லைனா நம்ம கோலங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அகல் விளக்கு வச்சு நம்ம அந்த தீபத்தை ஏற்றி நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது அது தனி கிராண்டாக தெரியும், ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த வீடே வந்து ரொம்ப அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஒரு இடத்துனால. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனை வந்து அப்போ தான் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துலையும் நான் வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு மேலே இந்த லேயர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம தீபம் ஏற்றுறதுக்கான ஒரு லேயர் இருக்கும்ல, அந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ எப்பவுமே வந்து ப்ரெஷ் வந்து என்ன கேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்பர் சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது, ஸோ அதனால தான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்க்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷ்ஷோட சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிங்க் கலர் எடுக்கிறேன். பிங்க் கலரை ஜஸ்ட்டு இதை அப்படியே திருப்பி நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதில் வந்து நம்ம பிங்க் கொடுக்கலாம். இப்போ அகல் விளக்குலாம் நம்ம வந்து வாஷ் பண்ணணும், இது பெயிண்ட் பண்ணால் எப்படி வாஷ் பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ரொம்ப நம்ம குத்து விளக்குலாம் தேய்ச்சி கழுவுற மாதிரி கழுவக்கூடாது, பட் நம்ம வந்து வைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அகல் விளக்கு ஏற்றும் போது அந்த இடத்துல கருப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த எண்ணெய் இருக்கிற இடத்த பிசு பிசுப்பை எல்லாமே வந்து நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் கூட டெக்கரேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோல்ட் பெயிண்ட் பண்ணலாம், லைக் டாட்டிங் வச்சு. ஸோ பாருங்கள் ஜஸ்ட்டு நான் பெயிண்ட் ப்ரெஷ்ஷுக்கு பேக் சைடு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி டாட் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் இன்னும் அழகாக லுக் கொடுக்கும். மேக்ஸிமம் பெயிண்ட் பண்ணும்போது இந்த திரி ஏற்றுவோம் இல்லையா, அந்த இடத்துல டார்க் கலர் வர மாதிரி கொடுங்க.
ஸோ அவ்வளோதாங்க, அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இதுலேயே டாட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து பிளாக் கலர் டாட் பண்ணி அதுக்கு மேலே கோல்டு கலர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அந்த டாட்டிங்கை. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும், இது மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டு கலர் ஷேட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அது எப்படின்னா இது காஞ்ச பிறவை தான் பண்ண முடியும், இப்போ இது வெட்டாக இருக்குது, இப்போ நம்ம வந்து கோல்டு பெயிண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஷில் பெயிண்ட் கோல்டு கலர் பெயிண்ட்டை டிப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா நடுவில் ஏதாவது டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னும் நல்லா ப்ரொஜெக்ட் ஆகி தெரியும் இது மாதிரி. ஸோ இதில் பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேப் இருக்க இடத்துல லைட்டாக ஒரு ஸ்டோன் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப கிராண்டாக தெரியும் அந்த அகல் விளக்கு. அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனோட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே அழகாக தெரியும். அண்ட் இதில் பாருங்கள் இப்போ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் உள்ளே வந்து கோல்ட் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ உள்ளே இருக்க டிசைன் வந்து நல்லா ப்ரொஜெக்ட் ஆகி தெரியும். அண்ட் இந்த இடத்துல கூட நீங்கள் பண்ணலாம், லைக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டோன்னா அந்த லீஃப் வந்து அழகாக ப்ரொஜெக்ட் ஆகி காமிக்கும். ஸோ டார்க் கலராக இருந்தாலும் அந்த ஒரு ஷேட் வரும்போது இன்னும் கிராண்ட் லுக் தரும். வீட்டில் எதனா கல்யாணம் இல்லை நிச்சயதார்த்தம் இந்த மாதிரியான விசேஷங்கள் கூட இந்த மாதிரி அகல் விளக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூனிக்காக இருக்கும், எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.